காமெடி நடிகராக இருந்த நம்ம சூரியை ஒரு ஹீரோவாக கதையின் நாயகனாக உயர்த்தியவர் தான் நம்ம இயக்குனர் வெற்றிமாறன். விடுதலை அப்படிங்கிற படம் வந்து சூரியோட திரழக வாழ்க்கையவே புரட்டி போட்டுருச்சு அப்படின்னு சொல்லலாம். அது வரைக்கும் காமெடியனா லட்சங்களில் சம்பளம் வாங்கி கொண்டிருந்த சூரியர்கள் விடுதலை படத்துக்கு பின் பார்த்திங்கன்னா அந்த படத்தோட இமாலய வெற்றிக்கு பிறகு பல கோடிகளை சம்பளமாக வாங்குறாரு. இப்போது அதே வெற்றிமாறனோட கதையில் இயக்குனர் துரை செந்தில்குமார் இயக்கத்தில் அவர் நடிச்சிருக்கிற படம் தான் கருடன். இந்த படம் மே 31 ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தில் சசிகுமாரும் மலையாள ஆக்டர் உன்னி முகுந்தனும் பார்த்தீங்கன்னா நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட ட்ரெய்லர் லான்ச் ரொம்ப பிரம்மாண்டமாக அடைஞ்சு அதில் வந்து சூரியின் நண்பரான மக்கள் சுழன் விஜய் சேதுபதியும் சூரியின் இன்னொரு நண்பர்னு சொல்ல விட தம்பின்னு சொல்லலாம் நம்ம ஹீரோ சிவகார்த்தியன் வெற்றிமாறன் பல பேர் இப்படி கலந்துக்கிட்டாங்க. இதில் சிவகார்த்தியன் சூரியை பற்றி பேச வரும்போது அவர் என்ன சொன்னார்னா, சூரி எனக்கு வந்து அண்ணன் மாதிரி இல்லை, நிஜமாகவே அவர் எனக்கு அண்ணன் தான், நான் அவருடைய தம்பி அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பித்தார். இவர் அண்ணன் சொன்ன உடனே ஆடியன்ஸ் மத்தியிலேருந்து பயங்கரமாக கரகோஷம், அதாவது இவர் அண்ணன் சொல்கிறதால நெகிழ்ச்சியாகி ரசிகர்கள் கத்துனாங்களா, இல்லை வேறு ஒரு இசை அமைப்பாளரோட இவர் பண்ண சில லீலைகளால் அதை தெரிஞ்சு சிவகார்த்தியனை கலாய்ச்சி சத்தம் போட்டாங்களான்னு தெரியல. மொத்தத்தில் அப்படி சொல்லும் போது அரங்கமே ஆர்ப்பரிச்சுது. சரி, அப்படி சிவகார்த்தியன் பேசும்போது என்ன சொன்னார்னா, சூரியவர்களை இன்றைக்கு வேணால் எல்லோரும் ஹீரோவை பார்க்குறீங்க, ஆனால் நான் பல வருடங்களுக்கு முன்னாடியே அவரை ஹீரோவாக தான் பார்த்தேன், அவர்கிட்ட ஒரு கதையே சொல்லியிருக்கேன். உதாரணத்துக்கு சீமராஜாவோட ஷூட்டிங் கேப்லேயே பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட, அண்ணே நீங்கள் ஒரு ஹீரோவாக நடிக்கலாமே அப்படின்னு கேட்டதுக்கு அவர் வந்து, தம்பி இப்போ கரெக்டாக போயிட்டுருக்கு, இப்போ ஏன் வந்து குட்டையை குழப்புறீங்க அப்படின்னு சொல்லி என்னை அப்படியே ஆஃப் பண்ணிட்டார். ஆனால் அதே சூரிய அண்ணன் தான் ஒரு நாள் என்னை கூப்பிட்டு, தம்பி என்னை வெற்றிமாறன் வந்து என்னை கூப்பிட்றாரு நடிக்கிறதுக்கு, அதுவும் ஹீரோவாக நடிக்கிறதுக்கு, அதான் பயங்கர குழப்பமாக இருக்குது, ஒரு படம் ஜெயிச்சிருவோம் ஆனால் அடுத்தடுத்த படம் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே அப்படின்னு சொன்னாரு. நான் சொன்னேன், அப்படிலாம் இல்லைனே, ஒரு படங்கிறது வந்து உங்கள் வாழ்க்கையிலே மிக முக்கியமான படமாக உங்களை திருப்பி விட்டுரும், அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து வேறு வேறு கதைக்களங்களில் வேறு வேறு கதாபாத்திரம் கிடச்சி அந்த ரூட் வந்து ரொம்பவே சிறப்பாக அமைஞ்சிடும், பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்புனேன் அப்படின்னு சிவகார்த்திகேயன் சூரியனுடனான அந்த நட்பை பற்றி ரொம்பவே சிலாகிச்சிருக்காரு. இது பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்லாம் சொல்லுங்கள்.